கேட்டுட்டு இருக்கா? கவி, கவி, என்னடி உட முடியலையா? என்ன ஏய், என்னடி ஆச்சு? எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? ஏய், உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நான் சொல்றது காதுல விழலையா? காது நல்லா தான் கேக்குது. இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. ஏய், கேட்டுக்கிட்டே இருக்க. கைய விடுங்க. என்னடி பிரச்சனை உனக்கு? ஓ, இப்ப நான் உங்களுக்கு பிரச்சனையா போயிட்டேனா? முதல்ல கைய விடுங்க. என்னன்னு சொல்லிட்டு போ. சொன்னா மட்டும் என்ன செய்ய போறீங்க? யார நம்பறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. இப்ப என்னடி நடந்துச்சு? தேவையில்லாம டிராமா பண்ணிட்டு இருக்க. யாரு டிராமா பண்றது? நீங்களா நானா? நடுராத்திரியில யாரோ ஒருத்தி ஷெம்மி ஷெம்மின்னு கொஞ்சி கொஞ்சி பேசுவா. அவ குரல் எனக்கு கேட்க கூடாதுன்னு ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி வர பேசுவீங்க. உங்களை ஷம்மின்னு ஷார்ட்டா கூப்பிடணும்னு இத்தனை நாள் எனக்கே தெரியல. திடீர்னு கிளம்பி போறீங்க, திடீர்னு கிளம்பி வரீங்க. ராத்திரி நீங்க எந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னு கூட எனக்கு தெரியும். அட மெண்டல், அப்ப தூங்காம தான் படுத்திருந்தியா? தெரிஞ்சிருந்தா மட்டும் இதான் பிரச்சனையா உனக்கு? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடி. நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? சொன்னதெல்லாம் உண்மையா? ப்ராமிஸ் டி, நீயே என்ன நம்பலனா எப்படி? எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. 10 நிமிஷம் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். சாப்பிட்டுட்டு வெளியில எங்கேயாவது போலாமா? எங்க? சினிமாக்கு? சரி. சொல்டா, எங்க மேட்ச்? எப்போ? டேய், 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். இன்னைக்கு ஃபுல் டே ரெஸ்ட்னு சொல்லிட்டு மேட்ச் விளையாட கிளம்புறியா? பாக்கறேன். ஏய், பால் குறி. ஏய், என்ன படம் பார்க்கவான்னு கூப்பிட்டா ஃபுல் டே தூங்க போறேன் அது இதுன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு உடனே கிளம்பிட்டா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கடி. எனக்கு ரெண்டுல ஒண்ணு சொல்லு, நான் முக்கியமா மேட்ச் முக்கியமா? என்னடி கேள்வி இது? மேட்ச் தான் முக்கியம். புடி, ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும் போது நான் தான் முக்கியம் சொன்னா? அதெல்லாம் அப்போ. ஈவினிங் ஆவது வந்து வெள்ள கூட்டிட்டு போடா. வேற வழி, வந்து கூட்டி போய் தொலைக்கிறேன். அவர் லீவ் போட்டுட்டாரு, அதான் வெளியில எங்கயாவது போலாம்னு சொன்னாங்க.
படம் பார்த்துட்டு ஹோட்டல் போலாம்னு சொல்லிருக்கோம். நடா மச்சான், செம்மையா இருக்கல்ல. கலக்கறடா மச்சி. போலாமா? ஏய், என்னாச்சு? என்னாச்சுன்றல்ல, அந்த பொறிக்கு பசங்க மேல கை வச்சுட்டு போறாங்க. யாரு? உங்க வீரத்தை என்கிட்ட காட்டாதீங்க. என் மார்மல் ஒருத்த கை வச்சால அவங்கிட்ட போய் காட்டுங்க. ஒழுங்க சட்டையில இருந்து கையேறு. என்ன பெரிய ரவுடியா, நேர செஸ்ல வந்து கை வைக்கிற? ஸ்டேஷன் கோடா. ஏய், பாடகடனா மாய வச்சிருவேன். ஓடுற பாக்கலாம். ஏய், ஓடுற பாக்கலாம். பொம்பளைன்னு பாக்குறேன். ஏய், ஹட ஓபரா பேசாதடா. இந்த மாதிரி சட்ட போறல. அடிச்சு நான் பாக்கறேன். ஏய், என்னடா பண்ற? அப்படியே என்ன பண்ற? வெண்பா, அப்படியே சங்கீத் போலீஸ் கூப்பிடுறா. இந்த ஒரு எமோஷனல் என்னடா பயம் பண்ணுகிறா? அது அது. ஏய், சோ பாஸ் பாஸ் வந்துருக்கு பாஸ். ஏய் வெண்பா, நீ போ. அப்போ பாஸ் பாஸ் வாங்க பாஸ். விடு. ஏய், ஒழுங்கா ஓடி போய் சேர மாட்டேன். குடும்ப பாஸ், நீங்க போங்க. நீங்க போங்க. பாஸ் கூட்டி போங்க. போங்க. கேங்கிடே சீட் போட்டுடுறா. வெண்பா, படம் போட்டுருவாங்க. வா, நம்ம உள்ள போவோம். ஏய், அந்த புருக்கி எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு போறான். நீ என்னடா ஃபிலிம்க்கு கூப்பிடுற? அட்லீஸ்ட் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துடலாம்ல. போலீஸ் கிட்ட போனா நீ ஏன் முதல்ல பப்ளிக்ல இப்படி Dress போட்டுருக்கேன்னு கேப்பான். ஏய், ஏன் Dress? ஏன் இஷ்டடா? அதுக்காக ஏமேலே கை வைப்பான அவன். இத கூடவா நீ ஸ்போர்ட்வா எடுத்துப்ப? இன்னேர அவங்கள அடிச்சு கண்ட பண்ணிருக்கவனா? ஏய் லூசு, இது என்ன சினிமாவா பறந்து பறந்து அடிக்கிறதுக்கு? நீ அந்த ரவுடிய மட்டும் தான் பாத்த? அவன் கையில இந்த கத்திய பாத்தியா? சும்மா காரணம் சொல்லாதடா. சண்டை போட தெரியாத கோழடா நீ. ஐயோ, சண்டை போட தெரிஞ்சவ மட்டும் தான் ஆம்பளனா? ப்ரூஸ்லி அப்புறம் ஜாக்கி சான் மட்டும் தான் ஆம்பளையா இருக்க முடியும். ஓகேவா? ஏய், இதாச்சும் போடவே இருந்தா எடுத்து கட்டுக்க. போடா. அத முதல்ல நீ கட்டுடி, பிரச்சனையே வராது.